120 ரூபாய்க்கு மேல ஆப்பிள் விலையே கிடையாது. ஒரு ஸ்வீட் கார்டு நீங்க வெளியே வாங்கினீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஆனா இங்க 1 கிலோவே 30 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. பட்டாணி ஒரு பாக்கெட் வந்து 30 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம். இப்ப எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்ல தாங்க இருக்கும். கோயம்பேடு மார்க்கெட்ல பழம் காய்கறிகள் நிறைய வகைகள் இங்கே வந்து ஹோல்சேல்லையும் ரீட்டைலையும் கிடைக்குது. நம்ம வெளியில் அதாவது சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை வந்து பக்கத்து வீட்டு கடையிலையோ இல்லை தள்ளுவண்டிலையோ வாங்குகிற பழங்களுக்கும் இங்கே கோயம்பேடில் மார்க்கெட்டில் இருக்கிற பழங்களுக்கும் காய்கறிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் இளங்கோவன். நான் ஒரு கோயம்பேட்டில் மோர் தென் ஒரு 15 இயர்ஸாக ஷாப் வச்சுருக்கேன். இன்றைக்கி கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலிருந்து கடைசியாக எண்டு பார்த்திங்கன்னா 120, அதாவது 120 ரூபா தான் எண்டு ஆப்பிளே. 120 ரூபாய்க்கு மேலே ஆப்பிள் விலையே கிடையாது. ஸோ இது இமாச்சல் ஆப்பிள், இங்கேருந்து காஷ்மீர் ஆப்பிள் வருது. இந்த ஆப்பிள் வந்து இதுதான் விலை மார்க்கெட்டில். ஒரு பெட்டிக்கு வந்து எப்படி ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் நாங்கள் வச்சு ஹோல்சேல் பண்ண முடியும், அதிகமாக வச்சு பண்ண முடியாது. ஒரு பெட்டியில் ஒரு 50 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் இவங்க வந்து கன்வே பண்ணுறாங்க. எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, ஏசியில் போயிட்டு நீங்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வியாபாரிகளும் பிழைக்கட்டுமே பயன் அடையட்டுமே. கண்டிப்பாக கோயம்பேடு மார்க்கெட் வாங்க, கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, வாங்கி பயன் அடைங்க. வெளியே கிடைக்கிற பழத்துக்கும் இங்கே இருக்கிற பழத்துக்கும் என்ன வித்தியாசம்? பழம்லாம் ஒரே பழம் தான், ரேட்டு முன்ன கம்மியாக இருக்கும், கிலோவுக்கு 10 ரூபாய் கம்மி. மக்கள் இங்கே வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன விஷயங்கள் சொல்வீங்க? நல்ல பொருள் வேணும்னா இங்கே வாங்க, தேடி வாங்க, அதுதான் சார். இப்போது எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் பழத்தை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் வந்து சப்போட்டா பழம் வெளியில் எவ்வளோ விலையில் கிடைக்குது, இங்கே எவ்வளோ ஹோல்சேலில் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ராம்குமார். எத்தனை வருஷமாக நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ விலைக்கு கொடுத்துட்ருக்கீங்க? நாங்கள் ஒரு 5 வருஷமாக இருக்கிறோம், காய்க்கு தகுந்த மாதிரி விலை கொடுத்துட்ருக்கோம். ஓகே, காய்க்கு தகுந்த விலைனா எல்லாமே சப்போட்டான்றதே இவ்வளோ சைஸில் தான் இருக்கும், இது பெரிய சைஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு, எல்லா சைஸும் இருக்குங்க. காய் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சைஸ் காய் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் காய் வரும், இப்போ இதை நாங்கள் 70 ரூபா விற்போம். இது எங்களுக்கு மூட்டை இது விலை ஆவரேஜ் 50 ரூபா 55 ரூபா கிலோ வருது. இதே இப்போ சீசன் பார்த்தீங்கன்னா 20-30 ரூபாய்க்கு வரும். இதுக்கு அடுத்த சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 40 ரூபா. ஆமாம், அடுத்து 30 ரூபா, எல்லா விலையிலும் இருக்குது. மக்கள் இங்கே வந்து தேடி வராததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இங்கே தான் விலை அதிகம் நினச்சிட்ருக்காங்க மக்கள். உண்மையை சொல்ல போனால் எங்கள்கிட்ட தான் விலை கம்மி. கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸோ இல்லை பழமோ வாங்க வந்தீங்கன்னா இங்கே வந்து டீ, காஃபி, ஆர்கானிக் சூப் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. தம்பி சூப் எவ்வளோப்பா? 5 ரூபா. 5 ரூபாவா? வெளியெல்லாம் சூப் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும், இங்கே வந்தீங்கன்னா இது கூட கம்மியாக கிடைக்குதுங்க. சரி ஓகே, ஒரு சூப் ஒன்று கொடுப்பா பாருங்கள், பண்ணுற விதமே சாப்பிட்ற மாதிரி தூண்டுருக்கு. தேங்க்யூ. ஃப்ரூட்ஸ் பார்த்தோம், இப்போ வந்து காய்கறிகள் என்ன விலையில் கொடுக்குறாங்க, என்ன விலை சொல்கிறாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். மா வணக்கம். வெளியில் விற்கிற காய்கறிகளுக்கும் இங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே உள்ள காய்கறிகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து அன்றாடம் வருது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் வந்து தரமாக இருக்கிறதுனால கம்மியாகவும் விலை, அதனால் மக்கள் எங்களை தேடி இங்கே வராங்க. இப்போ வந்து மஷ்ரூம் அந்த இடத்துல வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க, அவர்கிட்ட தான் இருக்கும். ஐயா உங்கள் நேம் சொல்லு. என் நேம் நகுல். நகுல், எத்தனை வருஷமாக அந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கு? நான் ஒரு 3 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து வெளியே கிடைக்கிற அதாவது மஷ்ரூம் வந்தெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டோ அந்த வெளியே வந்து விற்றுட்ருக்காங்க, அங்கிட்டிருக்கும் இங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறதா இருந்தால் 65, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா தான் நம்ம போடுறோம். அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 ரூபா அந்த ரேட்டில் வரும். நாங்கள் இதையும் 35 ரூபா தான் போடுறோம். ஸோ வெளியில் உள்ளதுக்கும் உள்ளதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னா இங்கே நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் வந்து 2 கஸ்டமர் வந்திருக்காங்க, இங்கே காய்கறியை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வித்தியாசம். சார் வணக்கம். உங்கள் பேர் என்ன? தெரிஞ்சு வெங்கட். என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? முகப்பேர் ஈஸ்ட். ஓகே, இப்போ வந்து வெளியே வாங்குகிற காய்கறிகளுக்கும் சூப்பர் அதாவது கோயம்பேடு மார்க்கெட்டில் வாங்குகிற காய்கறிகளுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னும் குவாலிட்டி ஆல்சோ டிஃப்ரெண்ட் அண்டு ஹியர் வில் ஃபைண்ட் ஸோ மெனி வெரைட்டிஸ் தேன் சூப்பர் மார்க்கெட்ஸ். ஹியர் த ப்ரைஸ் ஆல்சோ வெரி மச் ஹை தேர்.
ஹியர் வி கேன் ஃபைன் ஃபார் ஆப்டிமைஸ் ப்ரைஸ் அண்ட் வி கேன் கெட் இட். காய்கறி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெளி இடத்துல பார்த்தீங்கன்னா இடம் வந்து கரெக்டாக போட்டு கொடுப்பாங்க. இங்கே வந்து இடம் வந்து கொஞ்சம் அளவுக்கு ஜாஸ்தியாக போட்டு விடுறாங்க. காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓரளவுக்கு. கோயம்பேடு வந்தால் கொஞ்சம் இது வாங்கிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. காய்கறி கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சானா ஒரு 4 டேஸ்க்கு நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக. இங்கே கிடைக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா அவங்க என்றைக்கு வாங்கி பேக் பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஸோ இங்கே வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவ்வளோ நேரம் கோயம்பேடு மார்க்கெட்டில் கிடைக்கிற பழங்களும் காய்கறிகளும் பார்த்தீங்க, வெளியே வைக்கிற விலைக்கும் இங்கே வைக்கிற விலைக்கும் குறைந்த விலை அப்படின்றத நீங்களும் பார்த்தீங்க. இங்கே வந்தீங்கன்னா தரமான காய்கறிகளும் பழங்களும் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம் தி ரூஸ்டர் நியூஸ் தொலைக்காட்சிக்காக. கேமராமேன் அருண் பிரகாஷுடன் நான் அருண். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.